ஜனவரி 8-9 தினங்கள் இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்தத்தை தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. அவர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் களத்தில் இறங்கி இருக்கிறது. மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசாங்கம் இந்த 5 காலத்தை நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த 5 காலத்தில் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் கூறிய விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடுப்போம், அவர்களுடைய விலை பொருளுக்கு கூடுதல் ஆதார விலையாக 1.5 கொடுப்போம் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை விவசாயிகளுக்கு அவர்கள் கூடுதல் ஆதார விலையும் கொடுக்கவில்லை, விளைபொருளுக்கான நியாயமான விலையும் கொடுக்கவில்லை. ஆகவே இன்னைக்கு இந்தியா முழுக்க விவசாயிகளுடைய தற்கொலை சாவுகள் என்பது பெருகி கொண்டிருக்கிறது. வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சியதை போல இன்னைக்கு ராஜபாளையம் முதல் புளியரை வரையிலான 4-வழிச்சாலையை போடுவதற்கு இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த சாலை போடுவதனால் 1700 அதிகமான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக முப்போகம் விளைவிக்கக்கூடிய நெல் விளையக்கூடிய 500 அதிகமான ஏக்கர் நிலங்கள் என்பது பாதிக்கப்படுகிறது. 3 லட்சத்துக்கு அதிகமான தென்னை மரங்கள் என்பது பாதிக்கப்படுகிறது. பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்படுகிறது. 500 அதிகமான போர்வல் பாதிக்கப்படுகிறது. 300 அதிகமான வீடுகள் பாதிக்கப்படுகிறது. இப்படி மக்களினுடைய வயிற்றிலே அடித்துவிட்டு இந்த 4-வழிச்சாலை போடுவதற்குரிய திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட வேண்டும். அதே போல GST வரி என்கிற வரியை போட்டு இன்னைக்கு மாநிலம் முழுக்க 1000 பெண்களும் தொழிலாளர்களும் வேலை இழக்கக்கூடிய மிக மோசமான நிலைமை என்பது. இந்த நிலைமை நீடிக்க கூடாது என்பதற்காகவே நாங்கள் மோடி அரசாங்கமே வெளியேறு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை இன்னைக்கு தொழிற்சங்கங்களோடு இணைந்து நம்ம தமிழ்நாடு விவசாய சங்கமும் இணைந்து நடத்துகிறது என்பதை இதோடு கேட்டுக்கொள்கிறேன்.